தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தேர்தல் பத்திரப்பட்டியலில் பாஜக அதிக நிதி வாங்கியிருப்பது அம்பலம். கோடிக்கணக்கில் நன்கொடை அளித்தவர்களுக்கு அரசு ஒப்பந்தம். ₹1,368 கோடி நன்கொடை வழங்கியது மார்டினின் லாட்டரி நிறுவனம். அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு மார்டின் நன்கொடை. தேர்தல் பத்திர விவரங்கள் முறையாக வெளியிடப்படவில்லை என்று புகார். அதானி குழுமம், ரிலையன்ஸ், டாடா நிறுவனங்கள் வழங்கிய நன்கொடை குறித்த தகவல்கள் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பரிந்துரைகளை குடியரசுத் தலைவரிடம் அளித்தது ராம்நாத் கோவிந்த் குழு. 2029 முதல் நாடாளுமன்றம் சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம். இந்தியாவின் அரசியல் கட்டமைப்பை சிதைக்கும் முயற்சி என குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வருகை. கன்னியாகுமரியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அடையாறு ஆற்றை சீரமைக்க 4,778 கோடி ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது எப்படி என்பது பரம ரகசியம். இரட்டை இலைக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டி. திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியை மருது சேவை அமைப்பினர் முற்றுகை. அரை மணி நேர போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் 2வது அணி எது என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மும்பை பெங்களூர் அணிகள் இன்று வளப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.